ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த ஃபெஸ்டிவ் மேக்கப் கொடுக்க நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாய்ச்சரைசிங் லோஷன் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ப்ளூ ஹெவனுடைய ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர். இதை வந்து என்னோடய டி ஜோன் ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய போர்ஸ்லாம் வந்து நல்லா பிளர் ஆகி காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்கப் வந்து நல்ல ஈவன் ஃபினிஷ் லுக்கை வந்து இது கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மேக்கப்புக்கு முன்னாடி ப்ரைமரை அப்ளை பண்ணிக்கணும். ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் பர்பிளுடைய கன்சிலர் பேலட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐ மேக்கப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்னோடய ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு கன்சிலர் வந்து நான் எடுத்து என்னோடய ஐஸில் வந்து நான் ஒரு பேஸனை செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷில் எடுத்து நீங்கள் வந்து நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ஸ்மெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து இதை நான் செட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பவுடர் யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி நான் இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஐஷேடோ பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வெட்டன் வேர்ல்டுடைய ஐஷேடோ பேலட் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து டிரான்சிஷன் ஷேட் அப்படின்ட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். இந்த ஷேடை வந்து எடுத்து என்னோடய டிரான்சிஷன் ஏரியாவில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஐலிட்டில் வந்து இந்த ஷேடு இருக்கக்கூடாது. உங்களோட ஐலிட்டுக்கு மேலே இருக்க பார்ட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணுற எல்லா ஷேடுமே ரொம்ப மைல்டாக தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதை விட டார்க்காக இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் என்னுடைய வி கார்னரில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுவும் நல்லா ஸ்மெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த பிங்க் ஷேடை எடுத்து நான் வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி என்னுடைய ஐலிட்டில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ளஃபி ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து இதை ப்ளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஐலைட் ஏரியாவில் மட்டுமே நல்லா நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டார்க் ப்ரௌன் ஷேடை வந்து நான் எடுத்து என்னுடைய வீ கார்னரில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து சென்டருக்கு போகக்கூடாது. அந்த கார்னரோடைய உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடணும். ஸோ அடுத்து ஒரு கிளிட்டர் ஷேட் எடுத்து என்னுடைய ஐலிட்டில் மட்டும் லைட்டாக ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் விட்டுற போகிறேன். கிளிட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பர்பிள் கன்சிலர் பேலட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு ஷேட் எடுத்துக்கிட்டு என்னுடைய அண்டர் ஐயை வந்து நான் கவர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த ஷேடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேக்கப் வந்து க்ரே ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மேக்கப் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். கிளியர் லுக் வந்து கொடுக்கறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் திரும்ப கன்சீல் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் அதே பேலட்டில் இருக்கக்கூடிய என்னோடய ஷேடுக்கு வந்து சூஸ் ஆகிற ஷேடு வந்து நான் எடுத்து அதுக்கு மேலே வந்து நான் கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஸோ மேக்கப் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஈவன் லுக்காக இருக்கிறதுக்கு வந்து இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த ஃபவுண்டேஷனுக்கு போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த ஐஷேடோ கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு கன்சீலர் சூஸ் பண்ணி நான் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து ப்ரஷில் தான் பிளெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். நான் வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பான்ச் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அதுவே நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கட் தெரியும் உங்களுக்கு. பார்க்கவே ஒரு ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மெபிலின் ஃபிட்மியோடைய ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா 220 நேச்சுரல் பீச். இது வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ஷேட் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து டாட் டாட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஃபவுண்டேஷன். பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லாங் லாஸ்டிங்காக இருக்கும். மேக்கப் பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு ஈவன் லுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் மேக்ஸிமம் நான் இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் யூஸ் பண்ணுவேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா மெபிலின் ஃபிட்மியோடைய காம்பாக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். ஷேட் பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் என்ன ஷேட் யூஸ் பண்ணனோ அதே ஷேடு தான் வந்து நான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து காம்பாக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் முடித்த உடனே வந்து நீங்கள் காம்பாக்ட் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து என்னோடய ஸ்விஸ் பியூட்டியோடைய அல்டிமேட் ப்ரோ ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட ப்ரோவை வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாக்மே ஐலைனர் யூஸ் பண்ணி ஒரு லாங் விங்ஸ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மஸ்காருக்கு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது மேக்னட்டைஸோடைய மஸ்காரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு லேஷஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவனுடைய காஜல் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து சிஸ்பியூட்டியோடைய லிப்ஸ்டிக் பலட் யூஸ் பண்ணி டார்க் லிப் கலரை வந்து நான் லிப் லைனராக யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு லைட் ஷேடை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் சிஸ்பியூட்டியோடைய ப்ரோ ப்ளஷ் ஹைலைட் பலட்டை யூஸ் பண்ணி நான் ஹைலைட்டும் பண்ணிக்கிறேன், ப்ளஷும் நான் போட்டுக்கிறேன். ஸோ ஐப்ரோ போனுக்கு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன், அப்புறம் நோஸ் ஏரியாஸ்க்கும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா சிஸ் பியூட்டியோடைய மேக்கப் ஃபிக்ஸர் நான் யூஸ் பண்ணி என்னுடைய மேக்கப்பை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானே கிளிக் பண்ணி அதுக்கு மேலே ஆளுங்கிற சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ண மாட்டேன். என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும், பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோடு உங்களை எல்லோரும் மீட் பண்ணிட்டு தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.